நான் கடித படத்துலேருந்து வரிசையாக நிறைய படம் பண்ணியிருக்கேன் வாலிபர் படம். அவர்கிட்ட உட்கார்ந்து வேலை செய்யறது வந்து ஒரு ஷியர் பிளெஷர். விஜயா சினிமாவில் பண்ணும்போது ஒரு டெக்னீஷியன் கூட மற்றவங்க கூட நம்ம உட்கார்ந்து பண்ணும்போது அவங்க இழுத்து கொண்டு வந்து நம்ம எந்த பாத்திரம் போகிறோமோ அவங்க இழுக்க வேண்டியிருக்கோம். பட் வாலிபர் கூட போனால் வந்து ஒரு அது அவர் சொல்கிற ஜோக்ஸ் மட்டும் இல்லை, பட் அவர் ஒர்க்கை வந்து எடுத்துக்கிற விதமே வந்து ஒரு ஒரு ஹாப்பி அக்கேஷனாக இது வந்து ஒரு என்ஜாயபிள் மூமெண்ட்டாக தான் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அவர்கிட்ட டியூன் கொடுத்துட்டு போகணும்னு வச்சுக்காங்க. ஒன்று மட்டும் நிச்சயம், நீங்கள் திருப்பி போய் அவரோட அவர் எழுதி வச்சுக்க மீட்டரை செக்கே பண்ணுவாங்க, அது தூக்கி போடணும், மீட்டரை பற்றி கவலையே பண்ணுவாங்க. அது மீட்டருக்கு மட்டும் இல்லை, அந்த இருக்கிற அழகு ஒரு துளி குறையாது, அந்த டியூனில் இருக்கிற எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் கரெக்டான வார்த்தையோடு அங்கே உட்காந்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம அதில் வந்து சும்மா இல்லாமல் ஏதாவது இது கேட்டு அது கேட்டாங்கன்னா சரி முதல்ல பார்ப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு என்னப்பா ஒரு வழி மாற்றம் பார்த்தா கையை பிடிச்சி முழு பாட்டை மாற்ற கிடையாது அப்படின்னாரு. இது வந்து இது முன்னாடி எல்லாத்துக்கும் சொல்லியிருக்காருன்னு தோணும் நமக்கு, பட் ஆனால் அது வந்து அவர் அவர் அவர்கிட்ட நம்ம கற்றுக்கிட வேண்டியது எப்படி வந்து சினிமாவில் ஒரு ஜாயிண்ட் எஃபர்ட்ல எப்படி கொலாபரேட் பண்ணி தன்னோட சொந்த ஐடென்டிட்டியும் விடாமல் அதே சமயம் ஒரு ஜாயிண்ட்டாக ஒரு 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 கோலை நோக்கி போகிறது எப்படி வந்து அதை வந்து ஒரு ப்ளெஷராக ஒரு ஒரு யுத்தமாக இல்லாமல் ஒரு ப்ளெஷராக ட்ரீட் பண்ணுறதுன்னு அவருக்கு தந்துருக்கேன். அவங்க அது ரெண்டாவது விஷயம் தான் ரொம்ப 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 இனி வரைக்கும் ரொம்ப நான் இன்னும் ஃபீல் பண்ணுறது. ஒன்று அவர் வந்து எப்படி அவர் தமிழ் இல்லை, அவர் கவிதை இல்லை, அவர் பாடல் இல்லை, அதை பற்றி பேசுறதுக்கு எனக்கு கவிதை இல்லை. பட் ஆனால் அவர் எப்படி வந்து ஒரு சின்ன ஒரு ஹியூமன் பீயிங்கை ட்ரீட் பண்ணுறாரு, எப்படி ஒரு மனிதனாக இருக்கார் இந்த இண்டஸ்ட்ரியில், இவ்வளோ ஒரு பிஸ்னஸ் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரியில் எப்படி ஒரு ஜென்யூன் ஜென்டில்மேனாக இருக்கார், அண்ட் எப்படி எவ்வளோ டிப்ளமேட்டிக்காக அதே சமயம் தான் பிஜேபி ஒரு இன்ச்சு குறைக்காமல் எப்படி இருக்க முடியும்னு அவர்கிட்ட தான் பார்க்க முடியும். அது வந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பாட்டை எழுதும்போதும் அவர்கிட்ட இந்த அதெல்லாம் கற்றுக்கணும். ரெண்டாவது அந்த அவர்கிட்ட ரொம்ப பெரிய ஆகணும் என்னென்னா அவருக்கு வந்து இவ்வளோ பிரமாதமாக நடிக்கிறாரு, அவர் வந்து என்னால் ஒன்றும் கஷ்டம் யூஸே பண்ண முடியாதுன்னு ரொம்ப வருத்தம். அவர் நடிக்க பண்ண ரொம்ப அசந்து போயிருந்தேன், அவ்வளோ கேஷுவலாக அவ்வளவு ஈஸியாக ஒரு எக்ஸ்ட்ரா இல்லாமல் நமக்கு இவ்வளவு வருஷம் தெரியாமல் திடீர்னு ஒரு நாள் வேறாம் பார்த்தா நம்பவே முடியல வாழ்க்கை இப்படி செய்கிறாரு அப்படின்னு. ஸோ இன்னைக்கு ஒரு நாள் கான்சன்ட்ரேட் வருவேன் சார். இங்கே வந்து என்னென்ன அழைச்சி கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நீங்கள் வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தேங்க்யூ.